பிக் பாஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சி ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்குன்னு சொல்லலாம். அந்த வகையில் இன்னைக்கான எபிசோடோட மூணாவது ப்ரோமோவும் வெளியிட்டிருக்காங்க நம்ம விஜய் டிவி. இந்த மூணாவது ப்ரோமோவும் முதல் ரெண்டு ப்ரோமோவோட தொடர்ச்சி அப்படின்னு சொல்லலாம். முதல் ரெண்டு ப்ரோமோவை பொறுத்தளவில் வைல்ட் கார்டு என்ட்ரியா நம்மளோட சஞ்சீவ் உள்ள வர்றதான் காட்டியிருந்தாங்க. இந்த மூணாவது ப்ரோமோவை பொறுத்தளவில் நம்மளோட சஞ்சீவ் வந்து பிக் பாஸ் வீட்டில் இருக்கிற போட்டியாளர்களை பத்தி அவருக்கான கருத்துக்களை சொல்லிட்டு இருக்காரு. அந்த இடத்துல வருணை பத்தி என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா, வருணை பொறுத்தளவில் வந்த முதல் ரெண்டு வாரத்தில் ரொம்பவே அமைதியா இருந்தான், ஆனா இப்ப சமீப காலங்களா பொங்கி எழுந்து ஒரு ஹீரோ மாதிரி கலக்கிட்டு இருக்கான், ரொம்பவே சூப்பரா இருக்கு பாக்குறதுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அதே நேரத்தில் பிரியங்காவை பத்தி என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா, பிரியங்காவை பொறுத்தளவில் ஒரு புரியாத புதிர் தான் பிரியங்கா. அவங்களை பொறுத்தளவுல கொஞ்சம் கொஞ்சாங்க, மிஞ்சினா மிஞ்சுறாங்க. அதாவது சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, அடிக்கணுமா அடிச்சு பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி நிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அடுத்ததான் நம்மளோட ராஜுவை பத்தி என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா, ராஜுவை பொறுத்தளவுல இந்த கேம சரியான மீட்டர்ல விளையாண்டுகிட்டு இருக்காரு. ஆனா எந்த ஒரு மீட்டரா இருந்தாலுமே சூடு அதிகமா ஏறிடுச்சுன்னா மீட்டர் ரொம்பவே ஸ்பீடா ஓடும். அதே மாதிரியே ராஜுவோட மீட்டரும் சூடாகும். அந்த நேரத்துல ராஜுவோட ஆட்டம் வேற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. சஞ்சீவை பொறுத்தளவுல இப்படி அவரோட கருத்துக்களை சொல்லிட்டு இருக்கும் போது ஒரு ஓரமா நம்மளோட அபிஷேக் நின்று பாத்துக்கிட்டு இருக்காரு. அவரோட மைண்ட் வாய்ஸ பொறுத்தளவுல, என்னடா இப்பவும் என்ன டமி பீஸ் ஆக்கிட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். உண்மையை சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளோட சஞ்சீவோட குரலுக்கு முன்னாடி இந்த பிக் பாஸ் வீட்டில் இருக்கிற யாரோட குரலும் எதிரொலிக்காது அப்படின்னே சொல்லலாம். குறிப்பா நம்மளோட பிரியங்கா, பிரியங்காவை பொறுத்தளவுல சஞ்சீவ் பேசும்போது ரொம்பவே அமைதியா பவ்யமா கேட்டுக்கிட்டு இருக்காங்க. பிரியங்காவை பொறுத்தளவுல எப்பவுமே அவங்களுக்கு தான் தான் ஒரு பெரிய அப்பாட்டக்கர் அப்படிங்கிற எண்ணம்லாம் இருந்துச்சு. உண்மையாவே இந்த பிரியங்காவோட ஆணவத்துக்கு ஆப்படிக்கிற மாதிரி சஞ்சீவோட வரவு இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். என்னதான் இருந்தாலும் நம்ம பிக் பாஸ் சீசன் 5 கேம் சேஞ்சரா நம்மளோட சஞ்சீவ் உள்ள வந்திருக்காரு அப்படின்னே சொல்லலாம். அதனால இனி உள்ள வாரங்களில் பிக் பாஸ் நிகழ்ச்சி இன்னும் அதிகமா சூடு பிடிக்கும். அப்படி என்னெல்லாம் சுவாரஸ்யமா நடக்க போகுது அப்படிங்கறதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். பிக் பாஸ் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களை பொறுத்தளவில் சஞ்சீவோட என்ட்ரியை பத்தி நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்க கருத்துக்களை மறக்காம பதிவு பண்ணுங்க. அதே மாதிரியே இந்த சீசனோட டைட்டில் வினரா வரதுக்கான வாய்ப்பு யாருக்கு அதிகமா இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களோ அவங்க பேரையும் மறக்காம பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.